வனிதா ரங்கராஜ், சேர்பர்சன் ஆஃப் சரணாலயம். சரணாலயம் 2000, அதாவது 23 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஆரம்பித்தேன் வித் 7 சில்ட்ரன். ஃபஸ்ட்டு சைல்டே ஒரு செர்பரல் பால்சி சைல்டு. அது முதல்ல நான் சரணாலயம் ஆரம்பிக்கணும் அங்கிறப்போ ஃபஸ்ட்டு அட்மிஷன் இது தான். அப்போ டாக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னை டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட் அட்மிஷன், சீக்கிரமாக ஏதாவது ஆயிட்டா யூ வில் பி டிஸ்கரேஜ்னாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே எனக்கு அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சு. நான் அப்புறம் அதோட ஒரு செக்ஸ் ஒர்க்கரோட குழந்தைங்க, பெக்கர்ஸு, தென் அபேண்டன் சைல்டு, இந்த மாதிரி 7 பேரோட முதல்ல ஆரம்பித்தேன். அந்த ஸ்லம்ல எடுத்த குழந்தைக்கே அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சக்தின்னு தான் பேர் வச்சேன். ஏன்னா எனர்ஜியே இல்லாததுக்கு சக்தின்னு பேர் வச்சு. பட்டு அது வந்து 1 இயருக்கு மேலேயே எங்கிட்ட இருந்தது. 1 மந்த்து கூட இருக்காதுன்னு சொன்னவங்க 1 இயருக்கு மேலேயே எங்களோட இருந்தது. ஸோ நான் டெய்லி காலேஜ் முடிச்சுட்டு நேராக சரணாலயம் தான் போவேன். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா ஒரு ஸ்டாஃபும் ஒரு அட்டெண்டர், பட் மோர் தென் 50 சில்ட்ரன் இருப்பாங்க. அப்போவே ஆரம்பித்த ஒரு 6 மந்த்ஸ்லேயே எல்லாமே ஜெனியின் கேசஸ். அப்புறம் நான் அங்கே போய் ஒர்க் பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் அங்கே தான் இருப்பேன். துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாம், அவங்களுக்கு கலவாரி விடுறதுலேருந்து எல்லாம். அப்புறம் தென் ஐ காட் திஸ் லேண்ட் இன் நியர்பை கோயம்புத்தூர். தென் லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம் டு மை ஹெல்ப் டு கன்ஸ்ட்ரக்ட் அ பில்டிங் ஹியர். தென் அப்படி அப்படியே டோனர்ஸ் வந்து கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம். இதுக்கு பேர் சரணாலயம் தயா. அப்போவே என்கிட்ட நிறைய பேர் வந்து மென்டலி இல் பீப்புள் இருந்தாங்க. யாருன்னா அபேண்டன்ட்டு. ரோட்டில் வந்து விட்டுருப்பாங்க. வீட்டில் வச்சுருந்தா அது ஒரு ஸ்டிக்மா அவங்களுக்கு. ஒரு மென்டலி இல் வீட்டில் இருந்ததுன்னா என்ன, பின்னாடி வர்ற குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிற சிரமம், ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது தப்பாக பேசுவாங்கன்னு கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவாங்க. சைல்டுஹுட் வந்து பாவம், எல்லா குழந்தைங்களையும் ஒரு காய்ச்சல்னா கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நம்ம தான் பார்க்கணும், ஓ காய்ச்சல் அடிக்குது குழந்தைக்குன்னு. ஸோ நாங்கள் இதை நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. நான் நடத்துகிறேன்னு சொல்ல முடியாது, அப்படியே சொன்னேன்னா அது தப்பு. இது நிறைய நல்ல டோனர்ஸ் இருக்கிறாங்க. நல்ல மக்கள் வந்து உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. நல்ல காரியம் இது தொடர்ந்து அதில் தான் சரணாலயம் போயிட்டுருக்குது. சரணாலயம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன உனக்கு இதில்ன்னு நெட் ரிசல்ட் என்னம்பாங்க. அப்போ நான் சொல்வேன், ஒரு 20 இயர்ஸ் கழித்து தானே தெரியும். ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து நம்ம ரொம்ப சின்சியராக பார்க்கும்போது அதோட ரிசல்ட்டு 20 இயர்ஸ் ஆகும். அதே மாதிரி ஐ காட் த நெட் ரிசல்ட். நிறைய பேர் வந்து நல்லா படித்து ஒண்டர்ஃபுல் லைஃப்பில் இருக்காங்க. எப்போவுமே கடவுள் நமக்குன்னு கேட்டால் கொடுக்க மாட்டார். எனக்குன்னு இந்த குழந்தைங்களுக்கு வேணும்னா கட்டாயம் கடவுள் கொடுப்பாரு. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூபுதமா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் ஊத்தாடும்.